பெரம்பூர்ல ஒரு வீடியோ போட்டோம். ஓசிஏ கிளாஸ் பத்தி டீடைலா கிளியர் எக்ஸ்பிளேஷன் அந்த வீடியோல சொன்னீங்க. டிஸ்பிளே வந்து மாத்த தேவையில்ல, மேல இருக்கிற கிளாஸ் சேஞ்ச் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூர் பிரான்ச்ல ஜஸ்ட் 699 அந்த ஆஃபர்ல ஃபர்ஸ்ட் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த பிரான்ச்ல ரிச்சி ஸ்ட்ரீட் பிரான்ச் இது வந்து நியூவா ஓபன் பண்ணிருக்கீங்களா? இந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா அந்த ஐபோன் உண்டான கிரீன் டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே, அதுக்கு அந்த ஓஎஸ் அப்டேஷன், அதுக்கு எப்படி சால்வ் பண்றது, அதெல்லாமே டீடைலா நம்ம அப்டேஷன் கொடுத்துருந்தோம். நியூ அப்டேஷன் மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ அது என்ன அப்டேஷன் சொல்லுங்க. இது வந்து சாம்சங்காக நீங்க பேச போறோம். ஓகே, ஸோ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிறதுல இப்போ ஹை எண்ட் மொபைல்ல ஒன் ஆஃப் த ஹை எண்ட் மொபைல் இது வந்து சாம்சங் வந்து ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஃபோல்டு இது ஃபோல்டு, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு ப்ரோ. இது ரேட் இது வந்து 1 லட்சம் ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரும் நினைக்கிறேன். இதுல வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா டிஸ்பிளே போயிடுது, ஆனா கோல்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியுது, இல்ல டிஸ்பிளே டச் ஒர்க் ஆக மாட்டேது, இல்ல பிரைமரி ஒர்க் ஆகுது செகண்டரி ஒர்க் ஆகல, இல்ல செகண்டரி டிஸ்பிளே ஒர்க் ஆகுது பிரைமரி டிஸ்பிளே ஒர்க் ஆகல அப்படின்ற இஷ்யூ வருது. சர்வீஸ் சென்டர்ல போறப்போ அவங்க டைரக்டா டிஸ்பிளே மாத்திரணும் எங்க. பட் ஆனா இதுல வந்து ஒரு சின்ன டெக்னிக் என்னன்னா, இதுல டிஸ்பிளே மாத்தாம இதை ரெடி பண்ண முடியும். ரெடி பண்ணலாம், கோல்டா இருந்தாலும் சரி ஃபிளிப்பா இருந்தாலும் சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ரிச்சி ஸ்ட்ரீட்ல, அதாவது செல்போன் டாக்டர் மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ஒரு ஒரு பிராஞ்சோட வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். இப்ப எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ப்ரோ வந்து ஒரு நியூ அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். எப்பவுமே மார்க்கெட்ல ஒரு நியூ அப்டேஷன்னா செல்போன் டாக்டர்ல இருந்து தான் வரும். ஏன்னா பெரம்பூர்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓசிஏ கிளாஸ், அப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த டிஸ்பிளேல கிராக் விழுந்துச்சுன்னா மேல இருக்கிற கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வர வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணது இந்த செல்போன் டாக்டர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரிச்சி ஸ்ட்ரீட்ல நியூ பிரான்ச் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஐபோன்ல இந்த கிரீன் டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே, இந்த இதெல்லாம் இங்க சால்வ் பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் ஒரு நியூ அப்டேஷன் தான். இப்ப அதே மாதிரி இந்த வீடியோலயும் ஒரு நியூ அப்டேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்டேஷன் வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 8 பிரான்ச்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பிரான்ச்சஸோட டீடைல்ஸ் நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நியரஸ்ட் பிரான்ச்சோ போய் விசிட் பண்ணுங்க. மொபைல் ரிலேட்டடா எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க செல்போன் டாக்டரை விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி இவங்களோட மொபைல் ஆப்பும் இருக்கு, நீங்க அதுல போனீங்கன்னா உங்க மொபைல் உண்டான ஸ்பேர்ஸ் ரேட்டு எல்லாமே அதுல A to Z அந்த ஆப்ல இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிட்டு கூட நீங்க சர்வீசஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோல போயிட்டு நம்ம டீட்டெயிலா என்ன அப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம த செல்போன் டாக்டர் ரிச்சி ஸ்ட்ரீட் பிரான்ச்ல இருக்கோம். ஹை ப்ரோ. ஹலோ முரளி, எப்படி இருக்கீங்க? எஸ் ப்ரோ, நல்லா இருக்கேன். ப்ரோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெரம்பூர்ல ஒரு வீடியோ போட்டோம். அப்போ வந்து ஓசிஏ கிளாஸ் பத்தி டீட்டெயிலா கிளியர் எக்ஸ்பிளேஷன் அந்த வீடியோல சொன்னீங்க. ஸோ டிஸ்பிளே வந்து மாத்த தேவையில்லை, மேல இருக்கிற கிளாஸ் சேஞ்ச் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூர் பிரான்ச்ல ஜஸ்ட் 699 அந்த ஆஃபர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுக்கப்புறமா ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் நானே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பிரான்ச்ல ரிச்சி ஸ்ட்ரீட் பிரான்ச் இது வந்து நியூவா ஓப்பன் பண்ணிருக்கீங்களா? ஸோ இந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா அந்த ஐபோன் உண்டான கிரீன் டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே, அதுக்கு அந்த ஓஎஸ் அப்டேஷன், அதுக்கு எப்படி சால்வ் பண்றது, அதெல்லாமே டீட்டெயிலா நம்ம அப்டேஷன் கொடுத்துருந்தோம். இப்போதான் ஒரு நியூ அப்டேஷன் மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால தான் கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ அது என்ன அப்டேஷன் சொல்லுங்க. பேசிக்கலி மொபைல் சர்வீஸ்ன்னு வந்த உடனே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு டேரக்டா டிஸ்பிளே மாத்தணும், இந்த ப்ராப்ளம் டேரக்டா போர்டை மாத்தணும் அப்படின்றதா இருக்கும். அதுல டிஸ்பிளேவும் மாத்தாம போர்டையும் மாத்தாம நம்ம அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் நீங்க சொன்ன அந்த 699 வீடியோ கிளாஸா இருந்தாலும் சரி, ஐபோனை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த டிஸ்பிளே கூட கிரீன் ஸ்கிரீன் ஸ்கிரீன் வந்தா கூட நம்ம அதை மாத்த வேணாம், அதே ரெடி பண்ணணும் அவசியம் தான். அதே மாதிரிதான் இன்னொரு கான்செப்ட் வந்து என்னன்னா, இப்போ என் கையில இருக்கிற இந்த ரெண்டு மொபைல்ஸ் இது வந்து சாம்சங்காக நீங்க பேச போறோம். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிறதுல இப்போ ஹை எண்ட் மொபைல்ல ஒன் ஆஃப் த ஹை எண்ட் மொபைல் இது வந்து சாம்சங் வந்து ஃபிளிப் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. இது ஃபோல்டு, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு ப்ரோ. இது ரேட் இது வந்து ஃபிளிப் 1 லட்சம் ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரும் நினைக்கிறேன். ரெண்டுமே ப்ராப்ளமான மொபைல் தான் இப்போ கையில இருக்கிறது. சோ இத பத்தி தான் நம்ம இந்த இதுல பாக்க போறோம். சோ இதுல என்ன வீடியோ பாக்க போறோம்னா, இதுல வந்து நிறைய பேருக்கு இப்ப வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா டிஸ்பிளே போயிடுது, ஆனா கோல்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியுது, இல்ல டிஸ்பிளே டச் ஒர்க் ஆக மாட்டேது, இல்ல பிரைமரி ஒர்க் ஆகுது செகண்டரி ஒர்க் ஆகல, இல்ல செகண்டரி டிஸ்பிளே ஒர்க் ஆகுது பிரைமரி டிஸ்பிளே ஒர்க் ஆகல அப்படின்ற இஷ்யூ வருது. சோ இது அவங்க சர்வீஸ் சென்டர்ல போறப்போ அவங்க டைரக்டா டிஸ்பிளே மாத்திரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ மோஸ்ட்லி அவங்களுக்கு என்னன்னா டிஸ்பிளே பிளாங்க் ஆயிடுச்சு, சோ டிஸ்பிளே போயிடுச்சு, டிஸ்பிளே தான் மாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஆனா இதுல வந்து ஒரு சின்ன டெக்னிக் என்னன்னா, இதுல டிஸ்பிளே மாத்தாம இதை ரெடி பண்ண முடியும். ரெடி பண்ணலாம், ஃபோல்டா இருந்தாலும் சரி ஃபிளிப்பா இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்துக்குமே ஃபோல்டு ஃபிளிப் இதை நம்ம பாக்குறப்பே தெரியும். ஃபோல்டுனா எப்படின்னா நம்ம இந்த மாதிரி புக்கு மாதிரி இப்படி நம்ம இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபிளிப்னா நம்ம பழைய காலத்துல மோட்டர் வரல விட்டாங்க தெரியுமா, அதே சேம் டைப் தான். சோ இது வந்து இப்படி ஃபிளிப் பண்ணிக்கலாம் அப்படின்றதா லாஜிக். இதை ஃபோல்டு பண்றப்பவோ இதை ஃபிளிப் பண்றப்பவோ இந்த ரெண்டு இடம் இருக்கா இல்லையா, ஒரு ஸ்ட்ரிப் மேல ஒரு ஸ்ட்ரிப் கீழே வரும், அந்த ஸ்ட்ரிப்போட இஷ்யூனாலதான் அந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகல. இப்ப டிஸ்பிளே போயிடுச்சுன்னு நினைப்பாரு, பட் அந்த டிஸ்பிளே மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஃபோல்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபோல்டு வாங்க போறீங்க, இப்ப ஃபோல்டு 6 வரைக்கும் வந்துருச்சு, ஃபோல்டு 6 ரேட் 1.6 லாக்ஸ். இதே நீங்க பிளிப்பு 6 போனீங்கன்னா அது அபவுட் 1 லாக் ரூபீஸ் கிட்ட வருது. இதுக்கு நீங்க டிஸ்பிளே மாத்தணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா 50,000 ரூபீஸ் போவோம் டிஸ்பிளே மட்டுமே. ஆமா, அவ்வளவு ரூபாய்க்கு நீங்க வந்து பே பண்ணாதான் சர்வீஸ் சென்டர்ல மாத்த முடியும். பட்
அது டிஸ்பிளே இஷ்யூ இல்ல. டிஸ்பிளே இஷ்யூ இல்லாம நம்ம இந்த ஸ்டிப்பை மாத்தி எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம சொல்றதுக்கு இருந்தோம். சோ ஒரு ஸ்டிப்பை மாத்தினா போது இது ரெடி ஆயிடும். நம்ம டிஸ்பிளே மாத்துறதுக்கு உண்டான சார்ஜ்ல ஜஸ்ட் 20% ஆஃப் அமௌண்ட்லயே இதை பிடிச்சிடலாம். பெரிய அமௌண்ட்லாம் இதுக்கு ஆகிறதே இல்ல. சோ ஃபோல்ட் பிளிப் வச்சிருக்கவங்க இவ்வளவு அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணுமா அதுக்கு இது ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிறைய கஸ்டமருக்கு இது தெரியாது. சோ அதுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும். எப்பவுமே ஒரு தெரியாத விஷயத்தை நம்ம செல்ல சொல்றதுதான் எப்பவுமே ஒரு புது அப்டேஷன் வருதுன்னா நீங்க தான் அதை அப்டேட் பண்ணுவீங்க. சோ அது ரிலேட்டட் அந்த ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோ. அதுவும் நம்ம இந்த ஸ்டோர்ல வச்சு கொடுக்குறோம்னா இது நம்ம மவுண்ட் ரோட்ல வாலன்ஸ் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த ஸ்ட்ரீட்ல இருக்க நம்ம ஸ்டோர். இது இந்த ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீமியம் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். லைக் வந்து ஐபோனோட ப்ரீமியம் சர்வீசஸ், சாம்சங்கோட ப்ரீமியம் சர்வீசஸ், அதே சேம் டைம்ல வந்து ஒன் பிளஸ் கூகுள் பிக்சல் ப்ரீமியம் மொபைலுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. அட் சேம் டைம் டெக்னீஷியன்ஸ் இங்க இருக்காங்க. சோ நம்ம எல்லா ஸ்டோர்லயும் பண்ணுவாங்க. ஒரு சில பிரீமியம் சர்வீஸ் வந்து நம்ம ஹப்புக்கு இந்த ஹப்ல வந்து கனெக்ட் ஆகி தான் போகும். இது டைரக்ட் ஹப்ல இருந்து இந்த வீடியோ போறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா இந்த மாதிரி பிரீமியம் சர்வீசஸ் நீங்க வந்தீங்கன்னா வித்தின் 2 hours கஸ்டமருக்கு இந்த பிளிப்பா இருந்தாலும் சரி, ஃபோல்டா இருந்தாலும் சரி, ஐபோன் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, ஒன் பிளஸ் இருந்தாலும் சரி, கூகுள் பிக்சர் எதுவா இருந்தாலும் சரி, வித்தின் 2 hours நமக்கு ரெடி பண்ணிடும் சரிங்களா. சோ அதனால டைரக்டா அவங்க வர்றது வந்து அவங்களுக்குமே டைம் சேவிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டோர்ல இந்த வீடியோ நம்ம போறோம். இதுல வந்து அந்த ஸ்ட்ரிப் இஷ்யூ, இந்த ஸ்ட்ரிப் மாத்தினாவே சரியிடும் சொல்லியிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரிப் எப்படி இருக்கும் காட்ட முடியுமா? ஸ்ட்ரிப் என் கையில தான் இருக்கு. சோ இதுதான் ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரிப், ஒன் சைஸ் ஸ்ட்ரிப். இதுமே ரெண்டு ஸ்ட்ரிப் வரும். ஓகே, இதுல ரெண்டு வருமா? உள்ள ரெண்டு இருக்கு. எல்லாத்துலயுமே பிளிப்பா இருந்தாலும் ஃபோல்டா இருந்தாலும் ரெண்டு ஸ்ட்ரிப் வரும். இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்பையும் நம்ம சேஞ்ச் பண்றோம்னா இந்த டிஸ்பிளேயோட டச் இஷ்யூவா இருந்தாலும் சரி, டிஸ்பிளே பிளாங்க் ஆகிற இஷ்யூவா இருந்தாலும் சரி, நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். அரெஸ்ட் பண்ணி இது என்ன ரீசன் அப்படி எதுக்காக இந்த ஸ்ட்ரிப்பை மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம், ஃபோல்டுனாலே மூடி மூடி மறக்குவோம். ஒரு புக் மாதிரி ஃபிளிப்னாலே ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். சோ இது ஒன்ஸ் நம்ம மூடி மூடி மறக்கறப்ப இந்த ஸ்ட்ரிப் தான் உள்ள அட்ஜஸ்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரிப் உள்ள வந்து எப்படி அட்ஜஸ்ட் ஆகும்னா இப்படி இப்படி மூடி மூடி மறக்கும். ஓகே ஓகே, வீடியோல தெரியும்னு நினைக்கிறேன். சோ இப்படி மூடி மூடி மறக்கறப்ப இந்த ஸ்ட்ரிப் வீக் ஆயிடும். வீக் ஆயிடும். இந்த ஸ்ட்ரிப் வீக் ஆயிடுச்சுனா உள்ள லேயர்ஸ் இருக்கு. ஒரு ஒரு ஸ்ட்ரிப்புக்கு நடுவுலயும் கீழே டிராக்ஸ் போகும். டிராக்ஸ் போகும். ஆமா சார். ஏதாவது ஒண்ணு வீக் ஆனாலோ இல்லனா அது வந்து சின்னதா டயர் ஆனாலோ அதுக்கப்புறம் இதோட கம்யூனிகேஷன் எரரா இருந்தனால இது வொர்க் ஆகாது. ஓகே. சோ நம்ம இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிப்பை சேஞ்ச் பண்ணாலே இந்த மொபைல் ரெடி ஆயிடும். இதுக்கு டிஸ்ப்ளேவோ மத்த விஷயங்களோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகே. சோ மோஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிப் ப்ராப்ளம் அப்படினா உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த டிஸ்ப்ளே ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் வருமா? ஸ்ட்ரிப்னால டிஸ்ப்ளே ரிலேட்டட் இஷ்யூ இல்லாம இன்னும் ஒரு சில அடிஷனல் இஷ்யூஸும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வைஃபை வொர்க் ஆகாது, ப்ளூடூத் வொர்க் ஆகாது, சம்டைம்ஸ் வந்து ஸ்பீக்கர் வொர்க் ஆகாது. அடிக்கடி வருமா இல்ல எப்படி ப்ரோ? இது போயிடுது. டைரக்டா உங்ககிட்ட கொண்டு வந்தாரா இல்ல இதுக்கு முன்னாடி அவர் வேற எங்காச்சும் ட்ரை பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து வந்தாரா? கஸ்டமர் சொன்னாங்க, கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கூகுள் ரேட்டிங் எல்லாம் நமக்கு தெரியும். ஆமா, மொபைல் சர்வீஸ் போயிட்டு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலே நம்மள தான் மேல வரும். நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம கஸ்டமர் கிட்ட குட்வில் வச்சிருக்கோம். சோ அப்படி சர்ச் பண்ணி பாக்குறாங்க, சர்ச் பண்ணி நமக்கே போன் அடிப்பாங்க, இதை எனக்கு ஃபோல்டு பிளிப் டிஸ்பிளே மாத்தணும் எவ்வளவு ஆகும். சோ நம்ம வெப்சைட்லயும் போய் ரேட் செக் பண்ணலாம். அவங்க அப்படி கேக்குறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேப்போம், நீங்க கீழே போட்டு உடைச்சிங்களா, ஏதாவது கீழே விழுந்து பிசிக்கல் ப்ரோக்கனா, இல்லங்க பிசிக்கல் ப்ரோக்கன்லாம் இல்ல, இப்ப எனக்கு டிஸ்பிளே ஒர்க் ஆகல, நான் டிஸ்பிளே மாத்தணும். சோ நம்ம அப்பதான் சொல்லுவோம், சார் டிஸ்பிளே மாத்தணும், நீங்க எடுத்து முடிவு எடுக்காதீங்க, எடுத்துருவாங்க. அது 90% ஸ்டிப் இஷ்யூ இருக்கிறது தான் சான்சஸ் இருக்கு. நான் ஸ்டிப்பை ஃபர்ஸ்ட் செக் பண்றேன், ஸ்டிப்லேயே ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மி ஆயிடுன்னு சொன்னா அப்படிங்களா, இது ஒரு புது விஷயமா இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் அப்பதான் வராங்க. நம்ம ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைட் ஆகி அப்படியே சந்தோஷமா இருந்து பாக்குறப்ப இது அவருக்கு தெரியல. சோ இது தெரியாம வராம இருப்பாங்க சில பேர், இது பண்ணவே வேணாம் தூக்கி போட்டுருவாங்க, டிஸ்பிளேயோட ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம கொடுக்குற வீடியோல அவங்க கம்மியான ரேட்லயே இதை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற உங்களுக்கு ஹோப் இருக்கணும்னா இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ உங்களுடைய மொபைல் ஆப் இருக்கு, அதுல எல்லாமே நம்மளுக்கு ஸ்பேர்ஸ்ல இருந்து எல்லாமே ரேட் இருக்கும். இப்போ இதெல்லாம் அதுல அப்டேஷன் இருக்கா? ஸ்டிப் இஷ்யூ நம்ம போட்டுருக்கோம். இது நம்ம வந்து மொபைல் ஆப், நம்மளோட மொபைல் ஆப் லாஸ்ட் 1 year மேல இருக்கு. நம்ம அப்பத்துல இருந்து இந்த ஸ்டிப் இஷ்யூல வச்சிருக்கோம். அப்பல இருந்தே வச்சிருக்கோம், அப்பத்துல இருந்தே இருக்கு. ஆனா இப்ப சர்வீசஸ் அதிகமா வருது, இது ரிலேட்டடான சர்வீசஸ் இருக்கு. எங்கேயே ரெண்டு மொபைல் இப்ப அதான். சோ ரெகுலரா வர்றதுனால நம்ம என்ன பிளான் பண்றோம்னா, சோ இப்ப இந்த வீடியோ தேவைப்படும் கண்டிப்பா. அதனால நம்ம வீடியோ கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஓசியை போட போதே எனக்கே அப்ப நியூவா இருந்தது,
ஏன்னா அந்த டிஸ்பிளே மேல கிராக் வந்தாவே டிஸ்பிளே தான் மாத்தணும், எல்லாருக்கும் அதுதான் இருக்கும். பட் நீங்க வந்து மேல இருக்கிற கிளாஸ் சேஞ்ச் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி இதுவும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவும் ஒரு நாள் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லாருமே ஸ்டிக் மாத்த ஆரம்பிச்சாங்க. சோ நம்ம வந்து லேட்டஸ்டான அப்டேட் மொபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு லேட்டஸ்ட் மாடல் வருதோ லேட்டஸ்ட் ப்ராப்ளமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு வாட்டி நமக்கு என்ன புது அப்டேட் கொடுக்க முடியுமோ நமக்கு கொடுத்து கண்டிப்பா. இப்போ இது இல்லாம வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இதுல வரும்? இந்த ஃபோல்டு ஃபிளிப்ல வந்து இது இல்லாம வேற என்ன ப்ராப்ளம் வரலாம்னா பேட்டரி இஷ்யூஸ் வரலாம். ஏன்னா இதுல பேட்டரி வந்து கொஞ்சம் பெரிய பேட்டரியா கொடுத்துருப்பாங்க. சோ பேட்டரி இஷ்யூஸ் வந்துலாம் பேட்டரி எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம், அதெல்லாம் ரேட் நம்ம ஆப்லயே இருக்கு. சோ இது இல்லாம எந்த மொபைலுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் எல்லா ரேட்டும் நம்ம ஆப்ல பாத்துக்கலாம். சோ நம்ம நிறைய வாட்டி பேசிருக்கோம். சோ கஸ்டமருக்கு வந்து நம்ம சொல்ல சொல்ல திருப்பி திருப்பி அது அவங்களுக்கு நியூ இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். சோ கஸ்டமர் வந்து யாருக்காவது தேவைப்பட்டு நம்ம ஆப் போயிட்டு உள்ள போய் பாருங்க. சோ லாஸ்டா நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சென்னையில எங்கெங்க உங்க பிரான்சஸ் இருக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லிடுங்க. ஏன்னா எல்லா வீடியோலயும் நீங்க சொல்லுவீங்க புதுசா பாப்பாங்கல்ல அவங்களுக்கும் தெரியணும். ஓகே, சோ தி செல்போன் டாக்டர் மொபைல் சர்வீஸ் சென்டர்ன்றது வந்து ஒரு செயின் ஆஃப் அவுட்லெட்ஸ். இப்போதைக்கு நமக்கு சென்னையில வந்து 8 பிரான்சஸ் இருக்கு. 8 பிரான்சஸ்ல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணா ஃபர்ஸ்ட் ரிச்சி ஸ்ட்ரீட், பெரம்பூர், அயனாவரம், அதுக்கப்புறம் நெல்சன் மாணிக்கம் ரோட், புரசைவாக்கம், ஓஎம்ஆர், கோவிலம்பாக்கம், இப்போ இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்ல வாலர்ஸ் ரோடுன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். சோ இதுக்கப்புறமும் நம்ம நெக்ஸ்ட் நியூ ஓப்பனிங் பிளான்ஸ் இருக்கு, அது வரும்போது நம்ம புது புது வீடியோ திருப்பியும் கொடுக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல வந்து நம்மளுக்கு ப்ரோ வந்து டீடைல்டா சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுன்னா நீங்க டிஸ்பிளே மாத்த தேவையில்ல, டைரக்டா செல்போன் டாக்டரான கொண்டு வந்துருங்க, பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி கொடுப்பாங்க. இதோட ரேட் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா ஆப் இருக்கு, அதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். சோ ஆப்ல போனீங்கன்னா அதோட ரேட் எல்லாமே அதுல இருந்துரும், பிக்கப் டிராப் சர்வீசஸ் கூட இங்க அவைலபிளா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க, நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ப்ரோ முன்னாடியே? இதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அவசியம் இல்ல, நம்ம ஆப்ல அவங்க போறாங்க. ஆப் மட்டும் இல்ல, ஆப் இருக்கு, வெப்சைட் இருக்கு, வெப்சைட்ல கூட அவங்க பண்ணிக்கலாம். மொபைல்லே வெப்சைட் வியூலயே அவங்க பண்ண முடியும் புக்கிங். சோ புக்கிங் பண்ணாங்க நம்ம டீமே போன் அடிச்சு பேசிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் அக்ராஸ் த கூகுள் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். சோ நமக்கு போன் அடிச்சு அவங்க ஒரு வாட்டி சொல்லிட்டா கூட போதும். ஓகே, அப்பாயின்மெண்ட்னா என்னன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கிக்கப் பண்ணி தரலாம், இல்லன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் இருந்தா அந்த கஸ்டமர் முடிச்சுட்டு போறாங்க. சோ பெரிய அளவுல அப்பாயின்மெண்ட்ன்றது எல்லாம் தேவை கிடையாது, டைரக்டா வந்தாலே போதுமானது. ஓகே, சோ அதனால உங்களுக்கு இந்த இஷ்யூ அப்படின்னு இல்ல, உங்களுக்கு ஆண்ட்ராய்டா இருக்கட்டும் ஐபோனா இருக்கட்டும் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் போன் ரிலேட்டட் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்களே ஃபுல்லா உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. சோ கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. செல்போன் டாக்டரோட பிரான்ச்சஸ் எல்லா டீடைல்ஸும் நான் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, உங்களுக்கு எது நியரஸ்டா இருக்கோ கண்டிப்பா போயிட்டு விசிட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய் பாய்.